ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெயில் செம்மையாக கொளுத்துது. ஸோ இவங்க பிளாக்ல என்னோட அது சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிஸ் எதுவுமே போட மாட்டேங்கிறாங்களேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான எபிசோடுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட். ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமான ரெசிபி கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிடும்போது அப்படி ஒரு ஹெவன் ஆட்டம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது. ஸோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, பால், சர்க்கரை, அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, மஸ்குமெலன், பனானா, கிரேப்ஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரி, இந்த அஞ்சு ஃப்ரூட்ஸ் வச்சு தான் நான் ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்பிள், அப்புறம் சப்போட்டா பழம், மாதுளப்பழம், எது வேணால் சேர்த்துக்கலாம். காலையிலேயே நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த வெதரில் நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணலாமா, சளி பிடிக்காதான்னு நினச்சா 1 hour பிஃபோரே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருங்க, வந்ததும் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 liter பாலை நான் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ பால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கம் நான் கஸ்டர்ட் பவுடரை கரைச்சிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 tablespoons கஸ்டர்ட் பவுடரை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நான் இப்போது கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். பாருங்கள், ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. ஸோ பாலும் நல்லா பொங்கி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு கரண்டியை வச்சு நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் இதில் ஒரு 2 கரண்டி சர்க்கரையை போடுறேன். சர்க்கரை கரைஞ்சதும் கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்டை கலந்துடலாம். கஸ்டர்ட் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், எப்படியோ பால் ஆறினதும் கஸ்டர்டு வந்து சேர்த்துருக்கிறதால திக்காகிடும். ஸோ கொஞ்ச நேரம் கலரி விட்டால் போதும். பால் ஓரளவுக்கு திக்காகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வைக்கலாம். இப்போ பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற மஸ்குமெலனை சேர்த்துட்றேன். அடுத்தது ஆரஞ்சு பழம். அடுத்தது திராட்சை. அடுத்தது பனானா. இப்போ கஸ்டர்ட் மில்க்கை நம்ம இதில் ஊற்றிடலாம். கஸ்டர்ட் மில்க்கு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் ஊற்றுங்க, சூடாக நம்ம ஃப்ரூட்ஸில் ஆட் பண்ணக்கூடாது. அந்த ஃப்ரூட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது ஒரு அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக கடைசியில் நான் ஸ்ட்ராபெரியை வைக்கிறேன்.
பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ 2 hours கழித்து நம்ம சர்விங் பவுலில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே சாப்பிட்டுட்டுருக்கலாம் போல் இருக்குது வெயிலுக்கு, வேறு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். See you then. Bye.